மேற்கு வங்க மாநிலத்தில் 45 தொகுதிகளில் இன்று காலை தொடங்கிய ஐந்தாம் கட்ட தேர்தலுக்கான வாக்குப்பதிவு விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. மொத்தம் 8 கட்டங்களாக நடைபெறும் இம்மாநில சட்டப்பேரவை தேர்தலில் ஏற்கனவே 4 கட்ட தேர்தல்கள் முடிவடைந்துள்ளன. ஐந்தாம் கட்ட தேர்தலையொட்டி பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. ஐந்தாம் கட்டமாக 6 மாவட்டங்களைச் சேர்ந்த 45 தொகுதிகளில் இன்று காலை 7 மணிக்கு வாக்குப்பதிவு தொடங்கி நடைபெற்று வருகிறது. ஏராளமானோர் நீண்ட வரிசையில் காத்திருந்து வாக்களித்து வருகிறார்கள். மாலை 6:30 மணி வரை வாக்குப்பதிவு தொடர்ந்து நடைபெறும். பிற்பகல் 1:30 மணி நிலவரப்படி 54.67% வாக்குகள் பதிவாகி இருப்பதாக தேர்தல் ஆணைய வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. ஆந்திர மாநிலம் திருப்பதி மற்றும் கர்நாடக மாநிலம் பெல்காம் ஆகிய மக்களவை தொகுதிகளுக்கான இடைத்தேர்தலும் இன்று நடைபெறுகிறது. இந்த தொகுதிகளிலும் காலை 7 மணிக்கு வாக்குப்பதிவு தொடங்கியது. திருப்பதி மக்களவை இடைத்தேர்தலில் 28 வேட்பாளர்கள் போட்டியிடுகின்றனர். பெல்காம் மக்களவை தொகுதிக்கான இடைத்தேர்தலில் 10 வேட்பாளர்கள் களத்தில் உள்ளனர். மேலும் ராஜஸ்தான், கர்நாடகா, குஜராத் உள்ளிட்ட 9 மாநிலங்களில் அடங்கிய 14 சட்டப்பேரவை தொகுதிகளிலும் இன்று இடைத்தேர்தல் நடைபெற்று வருகிறது. இதற்கிடையே மேற்குவங்க மாநிலத்தில் இன்று நடைபெறும் தேர்தலில் அதிக அளவிலான மக்கள் வாக்களிக்க வேண்டுமென்று பிரதமர் நரேந்திர மோடி கேட்டுக் கொண்டுள்ளார். டுவிட்டரில் இதை தெரிவித்துள்ள பிரதமர், முதல் முறை வாக்காளர்கள் தங்களது வாக்கினை தவறாமல் செலுத்த வேண்டுமென்று கேட்டுக் கொண்டுள்ளார். மேலும் இடைத்தேர்தல் நடைபெறும் தொகுதிகளிலும் மக்கள் அதிக அளவில் வாக்களித்து ஜனநாயக திருவிழாவை வலுப்படுத்த வேண்டுமென்றும் அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும், ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும், இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் @gmail.com என்ற மின் அஞ்சலிலும் தெரிவிக்கலாம்.